கோட் மட்ட சாங்கோட சில ஹெச்டி ஸ்டில்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. சீக்கிரமே இதோட வீடியோ சாங்க ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும். பட் இந்த சாங் மிகப்பெரிய ஒரு தியேட்டர் மூமெண்ட்ன்றதால இவ்வளவு சீக்கிரமா இதை ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு வேற தெரியல. ஏன்னா கோட் படம் தியேட்டர்ல மிகப்பெரிய சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. ஓவரால் கலெக்ஷன் நேத்தோட 400 கோடியை தாண்டிடுச்சு. இதுக்கான ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூட இன்னைக்கு ஈவினிங் மோஸ்ட்லி வரும்னு நினைக்கிறேன். அபிஷியல் நம்பர் 400 to 450 கோடிக்குள்ள இருக்கும். அண்ட் ஆல்ரெடி லியோவை தவிர்த்து எல்லா தளபதி படங்களையும் பீட் பண்ணிடுச்சு. சோ கலெக்ஷன்ல இப்போதைக்கு லியோவுக்கு அப்புறமா நம்பர் 2 இருக்கு. அண்ட் இப்போதைக்கு தமிழ் சினிமாவில 2 400 கோடி வசூல் பண்ண ஒரே ஆக்டர் தளபதி தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் படத்தை வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, லியோ அண்ட் ஜெயிலருக்கு வந்த செகண்ட் சாட்டர்டே சண்டே கலெக்ஷனை விட கோட்டோட செகண்ட் சாட்டர்டே சண்டே கலெக்ஷன் அதிகம். சோ ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட படம் வெறித்தனமா கிளிக் ஆயிருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் படத்துல இருந்த காமெடி பயங்கரமா ஒர்க் ஆனது இதுக்கு மிக முக்கிய காரணம். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒரு படம் ஒர்க் ஆகணும்னா 3 விஷயம் ரொம்ப முக்கியம்: காமெடி, சென்டிமெண்ட் அண்ட் சாங்ஸ். கோட்ல காமெடி மிகப்பெரிய லெவல்ல ஒர்க் ஆச்சு. தென் சாங்ஸுமே 3 சாங்ஸ் விஷுவலா பயங்கரமா ஒர்க் ஆச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஒர்க் ஆகுற மாதிரியான எமோஷனல் மூமெண்ட்ஸும் கரெக்டா இருந்துச்சு. சோ இந்த ரீசன்ஸ்னால ஃபேமிலி ஆடியன்ஸ் படத்தை பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அண்ட் ஓவராலா 400 கோடி வசூல்ல தமிழ்நாட்டுல மட்டுமே 200 கோடி வசூல் பண்ணிருக்கு. சோ தமிழ்நாட்டுல மட்டும் 200 கோடின்றது மிகப்பெரிய விஷயம். படம் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல ஒர்க் ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அபிஷியல் கலெக்ஷன் எவ்வளவு அனௌன்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.